நான் உலகத்தில் உள்ள அனைத்து மகான்களையும் உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கின்றேன். உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் எனக்கு ஆசீர்வாதம் செய்யட்டும், என்னை வழிநடத்தி செல்லட்டும். உலகத்தில் உள்ள அனைத்து மகான்களும் என்னை வழிநடத்தி செல்லட்டும், எனக்கு ஆசீர்வாதம் செய்யட்டும். இன்று 25/2/2021 வியாழக்கிழமை சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா கோயிலில் பசுமாடு ஒன்று ஸ்ரீ ஷிரடி சாய்பாபனை இன்று காலையில் தரிசிக்க ஓடோடி வருகிறது. ஷிரடி சாய்பாபா கோயிலில் பசுமாடு மிக வேகமாக உள்ளே நுழைவதையும் ஸ்ரீ பாபா அவர்களது கோவிலில் நடைபெற்றுக் கொண்டு பூஜையை பார்ப்பதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். காரணம், இன்று வியாழக்கிழமை, குறிப்பாக ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியர்களையோ ஸ்ரீ ஷிரடி சாய்பா அவர்களையோ ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பார்களையோ அல்லது ஸ்ரீ பாபாஜி அவர்களையோ குரு ராகவேந்திர அவர்களையோ நாம் மனதார வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நமது எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார்கள். இன்று வியாழக்கிழமை மகான்களுக்கு உகந்த நாள். தே ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். குரு துணை இல்லாமல் நாம் எந்த விதமான காரியத்தையும் அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியாது, நமது காரியம் முடியாது. எனவேதான் எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சியின் மூலமாக இன்று அம்பத்தூரில் ஸ்ரீ ஷிரடி சாய்பா கோயிலில் பசுமாடு ஷிரடி சாய்பா காண வரும் வீடியோவை நாங்கள் வெளியிடுகிறோம். காரணம், உலகத்திலேயே பசுக்கு இல்லாத பெருமை எதுவும் கிடையாது. பசுமாட்டுக்கு நாம் அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்ற எது கொடுத்தாலும் கண்டிப்பாக உடனே நல்ல பலன் உண்டு. இன்று வியாழக்கிழமை ஷிரடி சாய்பாபாவின் தரிசனத்தை காணலாம், பசுமாட்டையும் காணலாம். இதைக்கு நாம் காண்பதன் மூலம் நாம் கண்டிப்பாக மிகவும் கூடியவரை நல்ல செய்தி கிடைக்கும். இது எனது அனுபவத்தில் கண்ட உண்மை. இப்படிக்கு என் பாலசுப்ரமணியம், மேனேஜிங் டைரக்டர், அதிசய சித்தர்கள் டெலிவிஷன் சேனல், சென்னை. Like and share and subscribe our channel.